வணக்கம். பிப்ரவரி 1, 2024 உலக அரிய செய்திகளுக்கு வருக வருகன்னு வரவேற்கிறேன். முதல் செய்தி, மெட்டாவுடைய சிஇஓ ஜக்கர்பர்க் என்ன பண்ணியிருக்காரு, செனட் கிட்ட பேசியிருக்காரு. செனட் அப்படின்னா அங்கே அரசியல் லெஜிஸ்லேஷனில் குரூப்பாக கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அவர் மேலே உள்ள கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஏதாவது வந்தது, அதப்போ வந்து அவர் திரும்பி பேரண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கு, பெற்றோர்கள்கிட்டலாம் மன்னிப்பு கேட்டிருக்காரு. எதுக்கு கேட்டிருக்காரு அப்படின்னா, பல லட்ச குழந்தைகள் வந்து அங்கே சோஷியல் மீடியானால பெரிய பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இன்ஸ்டாகிராமை பார்த்து பல பெண்கள் டீனேஜர்ஸ் வந்து தன்னுடைய உடம்பு தான் அழகாக இல்லை, ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, தான் வந்து அடுத்தவங்களோட ரொம்ப இதாக இருக்கும், கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மைலாம் ரொம்ப வளர்த்துருக்காங்க. இதனால அந்த ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது அதை வச்சு வர பிளாக்மெயில்கள், மிரட்டல்கள், இதுக்கெலாம் வந்து நிறைய ஆளாகி சில பேர் வந்து தற்கொலை வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இதுக்கு சொன்னாங்க. அதை கவனிச்சுட்டு அவர் வந்து மிகவும் வருந்துகிறேன், இந்தமாரி யாருமே ஆகக்கூடாது, இதுக்கு தான் நாங்கள் நிறையா செலவு பண்ணிகிட்ருக்கோம், இன்னியும் இனிமேயுமே இந்தமாரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர்களாக நம்ம தான் வந்து நம்ம பசங்கக்கிட்ட குழந்தைலேருந்தே சொல்லி வளர்க்கணும், எல்லாருமே அழகு, எல்லாருமே வந்து தனிப்பிறவி தான், எப்படி எப்படி வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும், இந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு படத்தில் சொல்லுவாங்க, அந்தமாரி கத்தி கடப்பாறைலாம் இன்வென்ட் பண்ண காலம், அந்த கற்காலத்துலேருந்து இந்த காலம் வரும்போது மனுஷன் அதில் வந்து எப்படி தன்னை பாதுகாத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டான். இப்போவுமே நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குது, ஆனால் எங்கெங்கே இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும், அங்கே மட்டும்தான் உபயோகம். அதே மாதிரி தான் இந்த சோஷியல் மீடியாவையும் எந்த எல்லையில் நம்ம நிறுத்தணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அது நமக்கு நண்பன், மிகப்பெரிய நண்பன். அடுத்த செய்தி, ஏமனில் அமெரிக்கா ஆள் இல்லா விமானங்கள் அதாவது ட்ரோன்ஸை வந்து தாக்கியிருக்காங்க. ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தோம், டவர் 22 அப்படிங்கிற இடத்துல ஒரு தாக்குதல் நடந்தது, 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள், 34 பேர் வந்து அடிபட்டிருக்காங்க, காயப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து பைடன் வந்து 2 நாளாக சொல்லிட்டே இருந்தார், நாங்கள் இதுக்கு பதில் அடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. ஆனால் இது பெரிய லெவலில் ஒரு யுத்தமாக கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது, அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதில், ஒயிட் ஹவுஸில். அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்திருக்கிற செய்தி, அமெரிக்கா வந்து புறப்பட தயாராக இருந்த ட்ரோன் அதை வந்து தாக்கியிருக்காங்க. யாருக்கும் பெருசாக உயிர் சேதம் இல்லை, ஈரானியன் ட்ரோனும் ஹவுதீஸோடைய ட்ரோனுமே தாக்கியிருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. ஒரு 3 வருடங்களாகவே சோனியும் ஜியும் ஒன்று சேர போகிறோம், அதாவது மர்ஜர் அப்படிங்கிற பேச்சு வந்துகிட்டே இருந்தது, அது வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சு ரெண்டு பேருமே வித்ட்ரா பண்ணிட்டாங்க, மெயினாக சோனி சைடில் வித்ட்ரா பண்ணாங்க. அதுக்கு காரணங்கள் வந்து இவ்வளோ நாள் பெருசாக தெரிவிக்கப்படலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் கம்பெனி வந்து அவங்களுடைய ரஷ்யா கிட்ட இருந்த அசட்ஸ் அதாவது சொத்துக்களை வந்து வெளியில் சொல்லாமல் விட்டுட்டாங்க, அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லை. அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட் டீல் இருந்தது, காப்பி ரைட்ஸு அதாவது இது டெலிகாஸ்டிங் ரைட்ஸ் இருந்தது, அதையுமே வந்து ஒழுங்காக ரிவீல் பண்ணலை அப்படிங்கிற காரணத்தினால சோனி வந்து புல்லோ ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. $10 பில்லியன் மர்ஜர் கிட்ட அது இருந்தது. இந்த இமெயிலெலாம் கிடச்சதை இமெயில் வச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிப்ரவரி 12 ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் டர்க்கி போகிறாரு. துருக்கி போன வருஷம் அவரை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி ஐசிசி இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தார், அதெல்லாம் செல்லாது, நாங்கள் ஐசிசி மெம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ துருக்கி வந்து நாட்டோ மெம்பர், ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து ரோம் ஸ்டாச்சு ஐசிசி மெம்பர் கிடையாது, பார்ட்டி கிடையாது, அதனால் அவங்கக்கிட்ட நான் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பார்டர், ஒரே பார்டர் இருக்கிறவங்க. இந்த துருக்கி அப்படிங்கிறவங்க யுக்ரைனும் ரஷ்யாவுடைய மேரிடைம் பார்டரை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்தியாவுடைய ஆர்பிஐ புதன்கிழமை என்ன சொல்லியிருந்தாங்க, பேடிஎம் வந்து இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக எந்த அக்கௌண்ட் டெபாசிட்டையும் வாங்கக்கூடாது, ஏன்னா அது மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருக்குது, அதை வந்து பார்க்குற வரைக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி அவங்களுடைய பங்குகள் வந்து சரசரன்னு சரியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் அயோத்தியா பாபர் மசூதி ராமர் கோயிலுடைய பிரச்சனை முடிஞ்சு கட்டி முடித்தாங்க. வாரணாசியில் ஒரு சிவன் கோயில் இருந்த இடத்துல ஒரு மசூதி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அதை விசாரித்த கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மசூதியில் வந்து இந்துக்கள் போய் பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்டரை கொடுத்துருக்காங்க. ஞானவாபி அப்படிங்கிறதுல போய் பண்ணலாம் அப்படின்னு. முஸ்லீம் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதை வந்து அப்பீல் பண்ணுவோம், ஹையர் கோர்ட்டில் போய் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு.
இந்துக்கள் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அந்த கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு, 7 நாளுக்குள்ளே வந்து நாங்கள் அங்கே பூஜை பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023 இந்தியாவில் நிறைய பேர் பீஸா பர்கர் சாப்பிட்றத குறைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. ஃப்ரான்ச்சைஸ்லாம் குறைஞ்சிடுச்சா, நிறைய பேர் வந்து பீஸாவும் இது பீஸா பர்கர் அந்த ஜங்க் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சாப்பிட்றது குறைச்சிட்டாங்க, நிறைய ஃப்ரான்ச்சைஸி போயிடுச்சான், க்ளோஸ் பண்ணிட்டாங்க 23 அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்தியா ரெட்சி கிட்ட தன்னுடைய படைகளை நிறுத்தி நிறையா கப்பல்களை வந்து சோதனை இட்டுருக்காங்க. இது வந்து இந்த பைரேட்ஸை தடுக்கிறதுக்காக. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட பார்த்தோம், பாகிஸ்தானுடைய பல மாலுமிகளை வந்து இவங்க பைரேட்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றினாங்க, இந்தியன் நேர்வி காப்பாற்றினாங்க, ஸ்ரீலங்காவை காப்பாற்றினாங்க. இப்போ வந்து ஈரான் கூட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்காங்க, அங்கே இருக்கிற ரெட்சியில் வந்து செக்யூரிட்டியை கொஞ்சம் டைட் பண்ணணும், நிறையா பைரேட்ஸ்லாம் வராங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த யூஎஸ் யூகே வந்து ஹவுதீஸ் அட்டாக் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, நாங்கள் வந்து பைரேட்ஸ்க்காக தான் இங்கே இருக்கோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க.